அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாலை பொழுதில் மாநபியின் மணிமொழிகள். அன் அவுசத்த ரஹிமஹுமுல்லாஹ் கால் ஹதபனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபகால் காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாமி ஹாதா ஆமல் அவ்வல் வபகா அபூபக்கரின் ஃபகால் அபூபக்கரின் ரலியல்லாஹு அன்ஹு சலுல்லாஹ் அல் முஆஃபாத அவ் கால அல் ஆஃபியா ஃபலம் யுத அஹதுன் கத்துன் பஅதல் யகீனி அஃதல மின் அல் ஆஃபியத்தி அவில் முஆஃபாத் ரவாஹு அஹ்மத். ஹசரத் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்தும் பொழுது கூறியதாவது, கடந்த வருடத்திற்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நிற்கும் இதே இடத்திலே ஹுத்பாவிற்காக வேண்டி நின்று கொண்டிருந்தார்கள். அப்படி சொன்ன உடனே அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரையாக வடிந்தது. அழ ஆரம்பித்து விட்டார்கள் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள். அதை நினைத்து பிறகு நபி சொன்ன வார்த்தையை அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹு தாலாவிடம் சுகத்தை ஆரோக்கியத்தை கேளுங்கள். ஏனென்றால் ஈமான் இறை நம்பிக்கைக்கு பிறகு சுகத்தை விட சிறந்த நியமத்து யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த செய்தியை சொன்னதை ஹசரத் அஸ்வத் ரஹிமஹுமுல்லா அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மது ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விளக்கம். இந்த ஹதீஸிலே ஹசரத் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நீங்கள் துவா கேட்கும் பொழுது ஆரோக்கியத்தை சுகத்தை கேளுங்கள் என்பதாக கூறினார்கள். ஏனென்றால் இறை நம்பிக்கைக்கு பிறகு ஈமானுக்கு பிறகு இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய நியமத்துகளிலே பெரிய நியமத் இந்த ஆரோக்கியம்தான், சுகம்தான் பெரிய நியமத். அதைவிட பெரிய நியமத்தை வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்பதாக கூறினார்கள். உண்மையும் அதுதான். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே, குறிப்பாக இன்றைய நாட்களிலே நாம் ஊடகங்கள் செய்திகள் வாயிலாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், உலகளாவிய அளவிலே கொரோனா COVID-19 என்று சொல்லப்படக்கூடிய மிக மோசமான ஒரு உயிர்கொல்லி கிருமி இருக்கிறதே, பரவி பல ஆயிரக்கணக்கான நபர்கள் மரணித்திருக்கிறார்கள், பல ஆயிரக்கணக்கான நபர்கள் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நோயினுடைய தாக்கம் எந்த அளவு மோசமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வசதி படைத்த செல்வம் படைத்த பணக்கார நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள், பல கோடி செல்வம் இருக்கிறது, வசிப்பதற்கு அழகான வீடு இருக்கிறது, உல்லாசமாக செல்வதற்கு வாகனம் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் அந்த நோயினால் அவர்கள் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருவதை நாம் செய்திகள் வாயிலாக கேட்கிறோம். ஆக உலகத்தினுடைய எல்லா செல்வங்களும் இருந்து ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு உடல் நலம் இல்லை என்று சொன்னால் அது பேரு இழப்புத்தான். எவ்வளோ பெரிய சொத்துகள் இருந்தும் அது பலன் இல்லாமல் போய்விடும். உண்மையிலே ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, நபி சொன்ன வார்த்தை சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாவிடத்தில் கேட்கும் பொழுது ஆரோக்கியத்தை கேளுங்கள், சுகத்தை கேளுங்கள், அதைவிட பெரிய நியமத்து வேறு எதுவும் கிடையாது. ஏனென்றால் அந்த சுகத்திற்காக ஒரு மனிதன் கோடி சொத்துக்களை எழுதி கொடுத்தாலும் அதுபோல ஒரு சுகத்தை மீட்டிக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆரோக்கியம் அதுதான் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பெரிய நியமத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹசரத் அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தகப்பனார் அவருடைய பாட்டனார் வாயிலாக ஒரு ஹதீஸை நமக்கு சொல்கிறார்கள். இந்த உம்மத்தினுடைய சீர்திருத்தம் இருக்கிறதல்லவா, எதை கொண்டு ஆரம்பிக்கும் தெரியுமா? ஈமானை கொண்டு ஆரம்பிக்கிறது. இந்த உம்மத் அல்லாவின் மீது உள்ள பலமான நம்பிக்கையின் மீது இருப்பார்கள் என்றால், உலக வாழ்விலே பற்றற்றவர்களாக இருப்பார்கள் என்றால், அதாவது பற்றற்றவர்கள் என்று சொன்னால் பேராசை இல்லாத அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஜுஹுத் என்று சொல்வார்கள். பற்றற்ற வாழ்க்கை, உலக பேராசை அல்ல, அல்லாவின் மீது உள்ள நம்பிக்கையின் மீது இருப்பவர்களுக்கு ஜாஹித் என்று சொல்வார்கள். ஆக இந்த உம்மத்தில் உள்ளவர்கள் ஈமானின் மீதும் உலக பற்றற்றவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் சீர்திருத்தத்தினுடைய ஆரம்பம். அதே இந்த உம்மத்தினுடைய அழிவினுடைய ஆரம்பம் எதில் இருக்கிறது தெரியுமா? கஞ்சத்தனத்தில் இருக்கிறது, மனிதன் அளவு கடந்த உலக ஆசைகளின் மீது இருக்கிறது என்பதாக. உண்மையும் அதுதான். மனிதன் செல்வங்களை சேமிக்குகிறான், குமித்து கொண்டே இருக்கிறான் பேராசையிலே, ஆனால் அவனுடைய உள்ளத்திலே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் கஞ்சனாக மாறிவிடுகிறான். இந்த கஞ்சத்தனம் இருக்கிறதே
நாளை அவனும் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவான். அவனுடைய செல்வங்களும் அவனை விட்டு பிரிந்து போய்விடும். அவனுக்கும் எந்த பலனும் அல்லாமல், பிறருக்கும் எந்த பலனும் அல்லாமல் அந்த பொருள் அப்படியே வீணாக போய்விடுகிறது. ஆக எனவே கஞ்சத்தனம் இருக்கிறதே, அது மிக மோசமான ஒரு கொடிய நோய். நபி சொல்கிறார்கள், இந்த உம்மத்தினுடைய அழிவு இருக்கிறதே கஞ்சத்தனத்திலும் இருக்கிறது, பேராசையில் இருக்கிறது. பேராசை இருக்கிறதே மனிதனை பலவிதமான இறைவனுடைய வழிபாடுகளிலிருந்து தடுத்து விடுகிறது. அந்த பேராசையே பல பாவத்தின் பக்கம் அவனை இட்டு சென்று விடுகிறது. எனவே இந்த உம்மத்தினுடைய அழிவு மனிதன் பேராசை கொள்வதிலும் கஞ்சத்தனம் செய்வதிலும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த உம்மத்தினுடைய சீர்திருத்தம் இருக்கிறது, இறைவன் மீது உள்ள பலமான நம்பிக்கையில் இருக்கிறது, பற்றற்ற வாழ்வோடு வாழ்வதில் இருக்கிறது என்பதாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பைஹக்கு ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹு சுபஹானத்துல உலக வாழ்விலே உறுதியான ஈமானுடனும், ஜுஹுத் என்ற உலக வாழ்விலே பற்றற்றவர்களாகவும், இறைவன் மீது நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.